முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய ஜென் துறவிகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு முறை ஒரு ஜென் துறவியை பார்க்குறதுக்காக ஒரு மனிதர் வந்திருந்தார். அந்த சமயம் அந்த ஜென் துறவி ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே இந்த மனிதர், யாரோட பாட்டு இது, ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார். உடனே ஜென் துறவியுமே, இந்த குரலை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா, இவர் பெரிய சிங்கருங்க, இவருடைய குரல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து சொல்கிறாரு. அவருடைய பேரை சொன்ன உடனே அந்த மனிதர், ஐயோ அவருங்களா, அவர் ரொம்ப பெரிய தண்ணி பாட்டியாச்சே, எப்போவுமே தண்ணி போட்டுக்கிட்டே தான் இருப்பாராமே, மேடையில் பாடுறதுக்கு முன்னாடி கூட அவர் தண்ணி போட்டு தான் ஏறுவாராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடகரை பற்றி ரொம்ப தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சென்குரு, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அவர் என்ன அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படியோ இருந்துட்டு போகிறாரு, ஆனால் அவருடைய பாடல்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும், அவருடைய குரல் வளம் அவ்வளோ அருமையாக இருக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரை பற்றி தவறாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட அறிவுரை சொல்கிறாரு. அவருமே, அப்படிங்களாயா, சரி அவரோட பர்சனல் லைஃப் எப்படியோ வந்துட்டு போகுது, பாடல்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்குரு சொன்னதுக்கு அவரும் ஆமாம் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ஒரு சீடர் வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு சில நிமிடங்களில் இன்னொரு மனிதர் இந்த சென்குருவை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அதே போல் அந்த ரேடியோவில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்ட உடனே அந்த மனிதர் சென்குருக்கிட்ட, ஐயா இந்த பாடலை இவர் தானே பாடினது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே, ஆமாங்க இவர் தான் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு சென்குரு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய பாடகருங்க, அவரை மாதிரி பாடுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது, அவருடைய குரல் பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பாடகரை பற்றி ரொம்ப அதிகமாக இவர் வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சென்குரு உடனே, அது என்னப்பா அவர் எவ்வளோ நல்லா பாடினாலையுமே அவர் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் நல்ல மனிதராக இல்லை, எப்போவுமே அவர் வந்து மது அருந்திக்கிட்டே தான் இருப்பார், அதுவும் பாடுறது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம், அந்த மாதிரி அப்படி பாடுற இடத்துல கூட அவர் வந்து மது அருந்திக்கிட்டு தான் பாடவே செய்வார், அவர் எவ்வளோ நல்ல பாடகராக இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன நல்ல குரல் வளம் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த மது பழக்கம் அப்படிங்கிறது யாருக்கும் பிடிக்கலை, அதனால் எனக்கும் அவர் வந்து அவ்வளோவா பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்குரு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த மனிதருமே, ஆமாங்க ஐயா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பெரிய பாடகர் தான், ஆனால் அவருடைய இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயமாக அவர் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ அந்த சீடர் ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் சென்குருக்கிட்ட வராரு. வந்துட்டு, குருவே எனக்கு ஒரு சந்தேகம், இது உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சென்குருவுமே, கேளுப்பா என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வினவுறாரு. உடனே அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா நான் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், முதல்ல ஒரு மனிதர் வந்தார், அவர் இந்த பாடகரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை அவர் அப்படி தான் கிடையாது, அவருடைய குரலை மட்டும் கேளுங்களேன், அவர் ரொம்ப நல்ல பாடகர், அவருடைய பர்சனல் லைஃப்பில் என்னவோ இருந்துட்டு போகுது, அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பேசுனீங்க. ஆனால் அடுத்து இன்னொரு மனிதர் வந்தார், அவர் இந்த பாடகரை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னார், ஆனால் நீங்கள் அவரை பற்றி நல்ல விதமாக சொல்லலையே, அவர் வந்து ஒரு குடிகாரர் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவரை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களே, என்ன காரணம், எனக்கு ஒன்றுமே புரியலங்க ஐயா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கேட்குறாரு. இப்போது அந்த சென்குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து எந்த ஒரு மனிதருமே நான் ரொம்ப அதிகமாக உயர்த்தியோ ரொம்ப அதிகமாக தாழ்த்தியோ பேசக்கூடாது, அதனால் எப்போவுமே நாம் எல்லா மனிதர்களையுமே ஒரே மாதிரி தான் பார்த்தாகணும், இப்போது திடீர்னு ஒருத்தர் ரொம்ப உயர்த்தி பேசினோம்னா அதுவும் சரி வராது, அதே போல் ஒருத்தர் ரொம்ப தாழ்த்தியும் பேசக்கூடாது, இதனால தான் எப்பயாவது யாராவது ஒரு மனிதர் மற்றவங்களை ரொம்ப உயர்த்தி பேசுனா அதை வந்து நான் சமன்படுத்துறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து நான் சொல்ல ஆரம்பிப்பேன், அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ரொம்ப குறைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாருனா அதை சமன்படுத்துறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகளை பற்றி நான் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பேன், இப்படி பேசுகிறதுனால அந்த இடத்துல ஒரு சமன்பாடு உருவாகிடுது,
இந்த மாதிரி சமன்படுத்துறது தான் என்னுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அப்போ தான் அந்த சீடருக்கு புரியுது, அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு பாடத்தை அந்த சென் குரு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து மற்றவங்களை பற்றி ரொம்ப குறையாக ரொம்ப நெகட்டிவாக பேச ஆரம்பித்தாங்கன்னா, கண்டிப்பாக அந்த மனிதர்கிட்டையுமே ஏதாவது ஒரு நிறைகள் இருக்கும். அந்த நிறைகளை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா போதும், அவரை பற்றி தவறாக சொல்கிற மனிதருக்கு அவர் மனசுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு சில தெளிவுகள் பிறக்கும். அந்த மனிதரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி யாராவது ஒருத்தரை பற்றி ரொம்ப அதிகப்படியாக புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நிறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போவுமே அந்த மனிதர்கிட்ட இருக்கிற ஒரு சில குறைகளையுமே நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் அவர் யார், அவர் உண்மையிலே யார் அப்படிங்கிறது இந்த மனிதருக்கு தெரிய வரும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, எப்போவுமே உங்கள் வாழ்க்கையை ஒரு சமன்பாடோடு வாழ பழகுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப இனிமையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.